கோவை ஒண்டிபுதூர் நெசவாளர் காலனியில் இருந்து பட்டணப் பகுதிக்கு செல்லும் வழியில் உள்ள நொயல் ஆற்றில் நுரை தட்பும் ரசாயன கழிவுகள் தண்ணீரில் கலந்து செல்கின்றன இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் குப்பை பிளாஸ்டிக் கழிவு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயனங்கள் உள்ளிட்ட கழிவுகளுடன் நொயல் ஆறு பயணித்து வருகிறது கோவை மாவட்டத்தில் தற்போது கோடை மழை பெய்து வரும் நிலையில் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனை பயன்படுத்தி கோவையில் உள்ள தொழிற்சாலையில் பட்டறைகளிலிருந்து சாயம் ஆயில் உள்ளிட்ட ரசாயன கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நொயல் ஆற்று நீரில் கலக்கப்படுகின்றன இதனால் கோவை ஒண்டிபுதூர் நெசவாளர் காலனியிலிருந்து பட்டணம் பகுதி செல்லும் வழியில் உள்ள அணைக்கட்டில் நொயல் ஆறானது சாக்கடை கழிவுநீர் கலந்த நிலையில் கருமை நிறமாக காட்சியளிக்கிறது ஆற்றில் கலக்கப்படும் இதுபோன்ற கழிவுகளால் காற்றில் அவற்றின் நுரைகள் பறந்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்